அப்பா ஃபுல்லாக சாப்பிட்டேன். நீங்களும் எல்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம கேஸ்குள்ளே போயிடலாமா? எல்லோரும் உங்களுடைய வீடியோ கால் ஆன் பண்ணுங்கள். லாஸ்ட் டைமே பார்த்தோம், அந்த பொறிக்கிறக்காரர் தான் சொன்னார், ரொம்ப பக்கவாக சொன்னார், சுரேந்தர் தான் இந்த வேலையை பண்ணான், திருட்டு வேலையை பண்ணான்ட்டு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இருந்தாருன்னா அவர் உடனே வரவீங்க, டக்குன்னு இந்த கேஸை முடிச்சிடலாம். யார் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர், அவரை வர சொல்லுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி மை டாட், அவரும் மனைவியும் 10 மணிக்கு இறந்து போயிட்டாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்கு மை டாட். நல்ல மனுஷன். நீ ஏண்டா இவ்ளோ சாக்காவு, சும்மா போற ஓனா எடுத்து வேண்டிக்குள்ள விட்டுக்காதரா, சாக்க கூடடா. என்னப்பா அங்க புசு புசு, ஏன் சுரேந்தர் ஏன் நீ ஷாக் ஆகுற? இது ரொம்ப சேட் நியூஸ். கூடி சீக்கிரம் அவங்க எப்படி இறந்தாங்கன்றத கண்டுபிடிச்சே ஆகும். அட்லீஸ்ட் அவங்களுடைய போட்டோஸ் அதை பார்க்க முடியுமா, யார் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இந்த கேஸ் அப்படின்ட்டு? அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க, போலீஸ் ஆஃபீஸரும் அவங்க ஒய்ஃபோட போட்டோவும் கொஞ்சம் டிஸ்பிளேல போடுங்க, நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ ஒரு போட்டோவை ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. ஒரு பேர் தான் சார் துரை பாண்டி, மொத்தமாட்ட ரவுடி, சென்னை ரவுடி கும்பலே அழிச்சவர். இதான் எல்லாருமே தெரியுமே, மயில் வாகனத்தை ஓட ஓட இருக்குனாரு ஆந்திராவுக்கு போய். அதுக்கடுத்தர் டேனியல் ஆப்பிரிக்காவிலேயே, அப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு எவனையும். இந்த போட்டோவில் இருக்காரு அவர் தான் சார் துரை பாண்டி. அதுக்கு அடுத்த போட்டோல இருக்கிறதா உன் மனைவி ஷீலா. பா ஏன்பா அந்த பொண்ணு அங்கே விற்கிதுவே, ஓ அழுகுதா? கொஞ்சம் ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா அந்த பொண்ணு, குழந்தைய பாவம் அழாம. நம்ம முதல்ல டைவர்ட் ஆகாமல் இந்த கேஸை முதல்ல முடிச்சிடலாம். இந்த முயற்சி தான் நாசமாக போச்சு. சரி, அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருந்தால் காட்டுக்கலாமே, அதில் பார்த்துடலாமே என்ன நடந்ததுன்ட்டு. அதாவது அதாவது மயிலா, நான் இப்போ என்னத்த சொல்லுவேன் மயிலாடு, மயிலாடு அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மயிலாட், அங்கே கேமராவே வைக்க முடியாது மயிலாட். இருந்தும் ஒரு மரப்பகுதியில் அவங்க ஒரு குட்டி கேமராவை வச்சுருக்காங்க மயிலாடு. அது வந்து ஒரு 5 நாளுக்கு முன்பு அங்கே ஒரு வந்த ஒரு கொடூரமான குரங்கு அதை டேமேஜ் பண்ணிட்டதாக என்று சொல்லிவிட்டார்கள் மயிலாடு. அதனால் அது நம்ம நம்பி எந்த யூஸும் இல்லை. நோட் திஸ் பாயிண்ட் மயிலாடு, அவர் சொல்கிறாரு குரங்கு வந்து டேமேஜ் பண்ணியிருக்குன்னு. அந்த குரங்கு சுரேந்தராவும் இருக்கலாம். ஹலோ, குரங்கு கூட கம்பேர் பண்ணி குரங்கு அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த மூஞ்சும் குரங்கு ஒண்ணா? என்ன மயிலாட் நீங்க என்னையே இப்படி சொல்றீங்களே மயிலாட். இதை நான் மிகவும் கண்டிக்கிறேன். எனது கட்சிக்காரர் மீது அப்படிப்பட்ட அபாண்டமான பழி சுமத்துவது தவறு. இதை நான் அகிச்சுக்க முடியாது, அகிச்சுக்க முடியாது, அகிச்சுக்க முடியாது. ஐயோ, இந்த கேஸ் ஏன் தான் இப்படி தலைவலியமாக எடுக்குவே சார், என்ன பண்ணுறது? ஆ, அந்த போலீஸ்காரருக்கு பசங்க யாராச்சும் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வாங்க, அவங்கள சாட்சியாக வச்சு சில கேள்விகள் கேட்கலாம். எஸ் மை லார்ட், அவருக்கு ஒரு குட்டி பாப்பா. உடனே கனெக்ட் பண்ணுங்க அந்த குட்டி பாப்பாவை இந்த வீடியோ சாட்டில். சார், என் பேர் தான் மிராக்கி, நான் தான் துரை பாண்டியோட பொண்ணு. பாப்பா, அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்களா? இப்போ ஒரு பிக்சர் அவனுடைய டிஸ்பிளேல காட்டுறேன், அவரை பார்த்து முதல்ல பயந்துறாங்க. ஏன்னா எங்களுக்கு அது பயமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இப்போ கூட குரங்கு கூட கம்பேர் பண்ணாங்க அவரை. ஸோ நீயும் பயந்துட வேண்டாம். அவரை உங்கள் வீட்டு பக்கம் அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு எங்கேயாச்சும் பார்த்தியா? சார் சாரி, எனக்கு 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது, ஏன்னா எனக்கு நைட் பிளைண்ட்னஸ் இருக்கு, அதனால என்னால யாரையும் பார்க்க முடியாது. ஐயோ முடியலையே, இந்த பொண்ணு நியூ யூஸ், என்ன பண்ணலாம் இப்போ? சரி சுரேந்தர், நீங்கள் ஏன் பொறிக்கு காசு கொடுக்காமல் போனீங்க, அதை கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் கேட்குற பதிலுக்கு ஒழுங்காக கேள்வி சொல்லுங்கள். சார், அது வந்து என்னென்னா லைட்டாக எனக்கு மெமரி பவர் கொஞ்சம் கம்மி, 5 நிமிஷத்துக்கு ஒருத்தர் எல்லாத்தையும் மறந்துடுவேன். என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் நான் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு வந்து காசு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் அதை மறந்துட்டேன் சார் காசு கொடுக்க, அதனால் அப்படியே போயிட்டேன் சார். இல்லை, காசு கொடுத்து தான் போயிருக்கேன். மாட்டினடா கண்ணா நீ என்கிட்ட இப்போ. ஏன்பா, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி 5 நிமிஷம் ஒரு வாட்டி மறந்துடுறேன். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு நடந்த விஷயம், அந்த பொறிக்கடைக்காரன் காசு கொடுக்காத விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஞாபகம் வச்சுட்டுருக்க? என்ன சாய்,
மயிலாட் அது வந்து அன்னைக்கு அன்றி அவருக்கு இந்த மாதிரி மெமரி லாஸ் ப்ராப்ளம் உண்டு மயிலாட். அன்றைக்கு மெமரி லாஸ் ப்ராப்ளம் அன்னைக்கு உண்டா உண்டா? அடுத்த நாள் அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க மயிலாட். சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் சரியா போச்சு மயிலாட். என்ன ஒரு இது பாருங்கள். அப்போ டாக்டர் சர்டிபிகேட் இருக்கா? இருக்கு மயிலாட், இங்கே பாருங்க காமிக்கிறேன். ஐயோ என்னடா இது, எல்லாம் மங்களாக தெரியுது. கண்ணாடி, ஐயோ கண்ணாடி வேறு காணுமே. வீட்டில் அதெல்லாம் மங்களாக தெரியுது. இவ்வளோ தைரியமாக எல்லாருக்கு மணி காட்டுறான்னா ஓ கரெக்டாக தான் இருக்கும். ஆ சரி ஓகேப்பா ஓகேப்பா. ஆ கரெக்டாக இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்துட்டீங்களா? ஐயோ யாரை கூப்பிட்டாலும் இந்த கேஸில் நோ யூஸ். இப்போ யாரை தான் கூப்பிட முடியும்? எனக்கு இந்த கேஸை முடிச்சாகணுமே. என்ன சுரா, சஞ்சய் ராமசாமி அளவெல்லாம் கதவுறீங்க? மைலார்ட், நவ் திஸ் கேஸ் இஸ் கோனா க்ளோஸ். இப்போ கூப்பிட போகிற ஒரு பெரிய சாட்சி தியா, உட அண்ணன் சஞ்சய். அவன் கொஞ்சம் வேற மாதிரி. ஐயா சூப்பர், அவரை உடனே கூப்பிடுங்க. சஞ்சய் நான் தியாவோட அண்ணன் சஞ்சய். சொல்லுங்க சஞ்சய், சொல்லுங்க. அன்னைக்கு யார் தான் அந்த செயின் எடுத்தது? அன்னைக்கு என்னதான் நடந்து தொலைச்சது அதை சொல்லுங்க. சார், அந்த செயின் எடுத்த சுரேந்தர் கிடையாது. என்ன செஞ்சு சொல்றீங்க? அப்போ ஏய் சுரேனே, தப்பு ஸ்டம்பாலடா. நைட் என்ன உன் ஃபார்ம் ஹவுஸ்ல பாத்தினா எனக்கு மட்டன் பிரியாணி பா. உனக்கே என்ன பிரியாணி, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமா சார், அந்த செயின் எடுத்தது சுரேந்தர் கிடையாது. அதோ அவருக்கு வாதாடுறாரு அந்த சாய், அவர்தான். என்னடா என்ன மாட்டி விட்ட மயிலாட் நான் இல்ல நான் இல்ல சுரா உனக்கும் அடே புளி மூட்டை, பொய்யா சொல்கிற புழுகாண்டி. அந்த சிசிடிவியை குரங்கு உடைச்சதா? இப்போ மாட்டினடி, இப்போ சொல்கிறேன் நான் என்னோடய ஜட்மெண்ட்டை. இந்த நகையை திருடின குற்றத்துக்காக இந்த சுரேந்திரா இன்னும் 5 நாளில் தூக்கில் போகிறதுக்கு நான் உத்தரவிடுறேன். அதே போல் இந்த துபாக்கூர் சாய் வக்கீல 1 மணி நேரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுறேன். அவன் எந்த ஒரு கேஸையும் இந்த 1 மணி நேரத்தில் எடுக்கக்கூடாது. இது என்னோட ஆர்டர். ஏண்டா, நான் வாதாடிந்தா கூட இந்த கேஸை ஜெயிச்சு பண்ணேன். நீ ஒரு திறமையான லாயர் நினச்சி உன்னை போய் வாதாட வச்சிருந்தாரு, என் வாழ்க்கையை அழிச்சிடுவான். அந்த ஜட்ஜு முட்டா பையன் ஒரு செயலை திருநதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து வச்சிருந்தான். அவனே அவன் ஜட்ஜாக வச்சாங்க. உனக்கு என் வாழ்க்கையை தான் அழிச்சிருந்தேன். தம்பி சுரேந்தர், முட்டா பையன் ஜட்ஜா? இதுக்காக தனியாக ஒரு தண்டனை உனக்கு கொடுக்க சொல்கிறேன். அந்த 5 நாளும் உங்களை வச்சு செய்ய போகிறாங்க. அங்கே பாய் பாய் சாய். இதான் போட்டு வாங்குறது. மூடி இல்லைனாலும் பரவாயில்ல சாய், சுரேந்தர் முகத்தை பாரு, பார்த்தாலே டான்ஸ் ஆடிடுவார். சரி டைட்டஸ், உங்கள் சந்தோஷம் எனக்கு புரியுது. ஃபஸ்ட்டு கேஸை வின் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ ஆக்ஷனு, இவ்வளோ ஃபீலிங் கொடுத்து ஃபஸ்ட்டு கேஸ் வின் பண்ணிக்கிங்க. உங்களை முதல்ல நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். ஆனால் இந்த கூத்தாடுறது இதெல்லாம் வந்து தனியாக வச்சுக்கோங்க, ஏன்னா மற்றவங்களும் பார்த்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு ஆன்லைனை ஆஃப் பண்ணிட்டு இந்த டான்ஸ் ஆடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா? நான் முதல்ல போகிறேன், ஏன்னா நைட்டு வந்து வீட்டில் சப்பாத்தியாம். ஐ லவ் சப்பாத்தி. கடைசியாக பெரியவங்க சொன்னது உண்மையாயிடுச்சு. யார் தப்பு பண்ணாலும் அவன் சட்டத்துக்கு முன்னாடி ஓட்டையிலேருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டத்துக்கு அவன் பதில் சொல்லி தான் ஆகணும். ஜஸ்டிஸ் லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் லேட்டாக ஆனாலும் லேட்டஸ்ட்டாக கரெக்டாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல, நம்மளுக்கு 1 மணி நேரம் தான் சஸ்பென்ஷன். சுரா தூக்கில் போயிடுவான் ஜெயிலே கொஞ்ச நேரத்துக்கு. இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? என் குடும்பத்தை யாருக்கா பார்த்துவான்? நோ. என்ன சார் மெசேஜா? ஒரு எபிசோடு முடியுமா மெசேஜ் கொடுக்குறீங்களா?
நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, கம்பிக்கு அந்த பக்கம் அவர் உட்காந்துருப்பாரு, கம்பிக்கு இந்த பக்கம் நீங்க உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மெசேஜா சொல்லுங்க. சரியா? இப்போ என்ன விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல எங்கள் சேனலை, அப்புறம் கண்டிப்பாக இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய டீமில் புதுசாக ஒரு சின்ன குட்டி பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கேன், அவள் பேர் மிராக்லின். அவளுடைய இந்த வீடியோவோட கார்டை இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிகம் பாருங்கள். அந்த பொண்ணுக்கும் உங்கள் ஆதரவை நீங்கள் கொடுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நாள் நாங்கள் ப்ளூ பர்ஸ்ன்னு ஒன்று போடவே இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மிராக்லினோட வீடியோஸில் ப்ளூ பர்ஸ் போட்டிருக்கோம். அந்த குழந்தையோட ப்ளூ பர்ஸ் நல்லா இருக்குது, ஹாசமாக இருக்குது. தயவு செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.